கருத்துக்கணிப்பினால ஆட்சிக்கு வந்து விட்டதாக திமுக ஒரு திமிரான அவருடைய ரெகுலரான பிஹேவியர் இது திமிரான ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் முதல் விஷயமாக நேற்றைய அனைத்து நாளிதழ்களிலும் முழு பக்க அளவிலே ஒரு முழு பொய்களை விளம்பரமாக கொடுத்துருக்கிறார்கள் அது ஒன்று சொல்லணும்னா எல்கேஜிக்கு நீட்டு அப்படின்னு ஒன்று போடுறாங்க இதை பாஜக சொல்லலை அதிமுக சொல்லலை ஆனால் இதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவலை ஒரு முழு பக்க அட்வர்டைஸ்மெண்ட் அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குதுல்ல ஸோ இதை கண்டிக்கிற விதமாக நேற்று நம்ம சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம் அந்த ஃபைல் பண்ணும்பொழுது அவர் நம்மளுடைய பாஜகவில் இருக்கிற ஓய்வு பெற்ற ஏடிஜிபி அவர்கள் ஃபைல் பண்ணாங்க அதில் அவர் சொன்ன டிஸ்கஷனில் தகவல் படி இதுக்கான விளம்பர அனுமதியவே திமுக வாங்கவில்லை நம்ம சின்ன சின்ன நோட்டீஸ் போடுற கூட ஒரு அனுமதி தேவைப்படுது எலெக்ஷன் கமிஷனில் வாங்கியிருக்கணும் இவ்வளோ பெரிய முழு பக்க விளம்பரத்திற்கு அனுமதி வாங்காமல் எப்படி செய்தார்கள் நாங்களும் தேடி பார்த்தோம் அதில் ஜிஎல்எம்சி நம்பர் வரணும் எந்த இடத்துலையும் வரல நம்பர் ஸோ அப்போ உண்மையிலேயே விளம்பரம் வாங்காமல் ஒரு 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 இது தெனாவட்டு என்று சொல்வதா திமிர் என்று சொல்வதா வெறும் தேர்தல் கணிப்பினாலே நம்ம ஆட்சிக்கு வந்தோம் என்ற மிதப்பிலே செய்கிறார்களா என்று தெரியவில்லை அதை குறித்து கமிஷனர் போலீஸிடம் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வந்திருந்தது அதனால் இன்று அதை கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறோம் இது ஒன்று இரண்டாவதாக ஹார்பர் கான்ஸ்டியூன்சியில் ஆல்ரெடி 85க்கு மேலான பூத்துக்கள் சென்சிட்டிவ்னு டிக்ளேர் பண்ணியாச்சு இருந்தாலும் ஒரு இன்னும் 20-30 பூத்துக்கள் சென்சிட்டிவாக இருக்குது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் மீடியா நண்பர்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கும் வேட்பாளரை ஒரு வீட்டுக்குள் டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணும்போது வீட்டுக்குள்ளே வைத்து அடைத்து பிரச்சனை செய்து அதை காவல்துறை வந்து மீட்டு அதை ரெக்கார்ட்ஸ் பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த சம்மந்தப்பட்ட பூத்துக்கள் 25 பூத்துக்கள் அதை நாம் செய்யும் பொழுது என்டையர் ஹார்பருமே சென்சிட்டிவ் கான்ஸ்டியூன்சியாக ஆக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் சேர்த்து கமிஷனர்கிட்ட இன்றைக்கி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் இதையுடைய கோப்பு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்கிட்டையும் கொடுத்துருக்கோம் ஏன் நம்ம சென்சிட்டிவாக கேட்குறோம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக மாநில ஆளுங்கட்சியாக ஒன்று இருக்கு இந்த கட்சி நம்ம எங்களுடைய கூட்டணி கட்சி இருக்கிறது மத்தியில் ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்கும் பொழுதும் ஒரு கான்ஸ்டியூன்சி சென்சிட்டிவாக டிக்ளேர் பண்ண நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமையை திமுக உருவாக்குகிறது என்றால் அதற்கு காரணம் தேர்தல் கழிப்பிலே கணிப்பிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்று ஒரு தினாவட்டோடு ரவுடிகளை அந்த தெருவிலே உலாவிட்டு ஓட்டு போட வந்தால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் துணியிலே சென்று கொண்டிருப்பேன் எங்கள் தகவல் வருது வாக்காளர் அனைவருக்கும் தைரியத்தை கொடுக்கும் வகையில் அதை சென்சிட்டிவ் கான்ஸ்டியூன்சியாக டிக்ளேர் செய்வதற்காக வந்திருக்கோம் டிக்ளேர் செய்வதற்காக கமிஷனர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம் இதுபோல் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற பிரச்சனைகளும் கேட்டிருக்கோம் எங்கள் லீகல்வையும் கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கும் அந்தந்த மாவட்ட காவல்துறையிலே விண்ணப்பங்கள் வைக்கப்படும் இதுதான் என்னுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுடைய பிரீஃபிங் அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் இங்கே வைக்கிற போர்டு கூட பெர்மிஷன் வாங்கி தான் வைக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இது இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு திமுக போன்ற கட்சிகள் தெரியலன்னு வியப்பாக இருக்குது அதுவும் போக இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஆடை கொடுக்கும் பொழுது அதை பெர்மிஷன் வாங்கிட்டு தான் கொடுக்கணுங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கர்டசி அந்த கர்டசி கூட இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன இதை ஆக்ஷனில் என்ன எடுப்பாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பவர் இருக்குன்னா இமாலய பவர் இருக்குது ஒரு கட்சியை கூட டீரெகனைஸ் பண்ணலாம் அந்த பவரும் பார்ட்டிக்கு இருக்குது அதையும் நாங்கள் கேட்போம் எங்களுக்கு கேட்பது எங்களுடைய கடமை எலெக்ஷன் கமிஷன் செய்ய போதாங்கிறத அதை எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா இந்த ஒரு ஆடை பார்த்து மக்கள் தமிழக மக்கள் ஏற்கனவே திமுக சொல்லு நிறைய பொய்களை நம்பிக்கைன்றிருந்து ஓட்டு போட்டிருக்காங்க பல எலெக்ஷனில் அதனால் இந்த எல்கேஜிக்கு நீட்டு வரப்போதா அப்படிங்கிற மாரியான ஒரு நெகட்டிவ் நீட்டுங்கிறதே ஒரு நெகட்டிவான விஷயம் நீட்டுங்கிறதே தமிழ்நாடு பார்டரை தாண்டி நியூஸே கிடையாது இங்கே மட்டும் நியூஸ் ஆகி வச்சுருக்காங்க அது ஒரு பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஆணையத்தில் சந்திச்சாச்சு அவர்கிட்ட பர்சனலாக ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு அவர் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு அவர் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அவர் வந்து இந்த இதில் நாங்கள் சைட் பண்ணியிருக்கோம் என்னென்ன செக்ஷனில் வயலேஷன் சைட் பண்ணியிருக்கோம் அந்த செக்ஷனில் தவறு இருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதை ஒத்துக்கிற பட்சத்தில் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லாவிட்டால் அடுத்து என்ன செய்யணுங்கிறது நாங்கள் பண்ணுவோம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு காப்பி அனுப்பியிருக்கோம் அடுத்த லெவலில் அங்கே ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் தேவை என்றால் கோட்டையும் அணுக வேண்டிய கட்டாயம் வரலாம் ஆமாம் எல்லாமே இதில் இருக்க எல்லாமே பொய்கள் மட்டும்தாங்கிறதான் எங்களுடைய கருத்து
என்னோட பேர் சரவணகுமரன் ஐஆர்எஸ் நான் ஃபார்மர் ஜாயின்ட் கமிஷன் இன்கம் டேக்ஸ் இப்போ பிஜேபியோட ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸோடைய இன்சார்ஜ்